السلام عليكم ورحمة الله وبركاته. பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று திக்ருகளை உங்கள் மீது கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அது என்ன திக்ர்? திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 3583வது ஹதீஸாக அரபு ஹதீஸ் வரிசையிலும் இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட ஷஹீக் அல் ஜாமி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4087வது ஹதீஸாகவும் இப்னு ஹிப்பானிலே 842வது ஹதீஸாகவும் தப்ரானியிலே 180வது ஹதீஸாகவும் இடம் பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்களே, தஸ்பீக் அதாவது சுபஹானல்லாஹ் என்றும், தஹ்லீல் அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும், தக்தீஸ் சுப்ஹுன் குத்தூஸுன் ஆகியவற்றை உங்கள் மீது கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள். விரல் எலும்புகளை கொண்டு அதாவது விரல்களை கொண்டு நீங்கள் அவற்றை கணக்கிடுங்கள். ஏனெனில் விரல்களிடம் கூட மறுமை நாளிலே விசாரிக்கப்படும், அவை பேச வைக்கப்படும். உங்களுடைய விரல் எலும்புகள் கூட மறுமையிலே பேச வைக்கப்படும். திக்ர் விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள், இல்லையெனில் இறைவனின் கருணை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே சுபஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹுன் குத்தூஸுன் ஆகிய மூன்று திக்ர்களை உங்கள் விரல்களை கொண்டு நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அது விரல்களை கொண்டு நாம் எண்ணுவது சுன்னத்தாகும். ஆகவே இப்படிப்பட்ட வழிமுறையை கொண்டு நாம் திக்ர் செய்து கொள்வோம்.